தற்போது தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களை மையப்படுத்தி தாக்குவது ஒரு கலாச்சாரமாக கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில அணியினர். அதில் முக்கிய பங்கு வகிப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அங்கே முன்னர் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவினால் நியமிக்கப்பட்ட கணனி பிரிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் பகல் நேரங்களில் இந்த வேலை செய்கின்றார்கள். நான் இருவருடைய பகல் நேரம் அவர்கள் செய்த வேலையை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். இதற்கு பேரவையும் பதில் சொல்ல வேண்டும், உபவேந்தர் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அங்கே அவர்கள் அவர்களை ஊக்குவிக்கின்றார்கள். இது முகநூல் பேஸ்புக், அதன் மூலம் தனிப்பட்ட முறையில் கதைகளை திரிபுபடுத்தி தொடர்ச்சியாக இதே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பற்றி நாம் அறிவித்தும் கூட எந்த நடவடிக்கையும் பல்கலைக்கழகம் எடுக்கவில்லை. அதற்கப்பால் இதையே நம்பி கொண்டிருக்கும் என்னும் ஒரு கட்சி அவர்கள் அபிவிருத்தி பற்றி பேசவில்லை, மக்கள் துயரங்கள் பற்றி பேசவில்லை. தொடர்ச்சியாக தேசிய கூட்டமைப்பையும் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களை பற்றியும் தான் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இது அடுத்தது, கிட்டத்தட்ட ஒரு போர் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் கடந்த போன கிழமை சில எங்களுக்கு சில வழிகள் இருக்கின்றன அனுமானிக்கும் போது, அதில் இந்த ஏழு ஸ்தானங்களில் ஐந்து ஸ்தானங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இரண்டு ஸ்தானங்கள் வேறு கட்சிக்கும் சாதகமாக இருந்தது. ஆனால் நான் இங்கே பேச வருமுன் அவர்களை கூப்பிட்டு கேட்டேன், நிலைமை எப்படி இருக்கின்றது சார்? கடந்த நாலஞ்சு நாட்களாக இந்த முகநூலை நம்பியிருக்கும் ஃபேஸ்புக்கை நம்பியிருப்பவர்களுடைய அவர்களுக்கு அவர்களுடைய இதில் தடுதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. எனவே நான் இந்த இடத்தில் வைத்து நான் நினைக்கின்றேன், ஆறு தேசிய கூட்டமைப்புக்கும் ஒன்று ஒரு வேளை அதையும் போகாமல் பண்ணலாம். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன், அதையும் போகாமல் பண்ணலாம். தேசிய கட்சிகள் இரண்டு இங்கே இருக்கின்றன. ஒரு தேசிய கட்சி, நாங்கள் இவ்வளவு தூரம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தான் முக்கிய காரணம் என்பதை யாரும் மறக்க மாட்டீர்கள். தொடங்கப்பட்டது ஜூலை மாதம் 23ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு. இங்கே இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நேற்று முன்தினம் 32 வருடங்கள் முடிந்திருக்கின்றது. அன்று நடந்த பிரச்சனைக்கு இன்று மட்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு தீர்வைத்தானம் காணவில்லை, இனிமேலும் காணுமா என்பது கேள்விக்குறி. இதை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்று 1983ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் ஐக்கிய தேசிய கட்சியினால் அவர்களால் தொடக்கிவிடப்பட்டு பின்னர் அவர்களாகவே பெட்ரோல் ஊற்றி எமது அங்கே கொழும்பில் 2000 பேர்களுக்கு மேல் பிறந்தார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இடைநடுவில் ஒருமுறை மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அது எல்லாம் பொய். பேரினவாத அரசு இரண்டும், அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தால் என்ன, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தால் என்ன, அவர்கள் என்றைக்கோ தமிழருடைய பிரச்சனையை முகம் கொடுத்து தீர்த்து வைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் தீர்த்து வைக்கப் போவதில்லை.
இந்த அடிப்படையில் தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம், அந்த இரண்டு கட்சிகளும் செய்த கொடுமைகள் ஸ்ரீலங்கா அதாவது ராஜபக்ச அரசாங்கத்தில் கடைசியாக சொல்வதாக இருந்தால், கொத்து கொத்தாய் குண்டுகளை போட்டார்கள், கொத்து கொத்தாக பிணத்தை குவித்தார்கள். இதை மறக்க முடியாது. அதே மாதிரி எந்த இடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஐக்கிய தேசிய கட்சி எங்களுக்கு சாதகமாக வேலை செய்திருக்கின்றதா, இல்லை தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அணுகி இருக்கின்றதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எனவே முதலில் அவர்களை பற்றி நினைப்பதை எல்லோரும் மறந்துவிட வேண்டும். அடுத்ததாக, கடந்த 2010 தேர்தலில் 3 ஸ்தானங்கள் இபிடிபிக்கு போனது. அன்று எங்களுக்கு கிட்டத்தட்ட 65,000 வாக்குகள் கிடைத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு. ஆனால் அவர்களுக்கு விலை கொடுத்து வாங்கிய 25,000 வாக்குகள் இருந்தது. அன்றைய நிலை 2010 1 May 19 2009 நடந்த சம்பவத்தை வைத்து சரியான மனோநிலையில் மக்கள் இருக்கவில்லை. இரண்டாவதாக, இராணுவமும் இராணுவ புலனாய்வாளர்களும் எம்மை பின்தொடர்ந்தனர். மூன்றாவதாக, சாவகச்சேரியில் கபில்நாத் என்ற மாணவன் உயிருடன் புதைக்கப்பட்டான். யாரால் புதைக்கப்பட்டான் என்பது உங்களுக்கு தெரியும். அதை வைத்து எந்த பெற்றோரும் இளைஞர்களை வெளியில் அனுப்பவில்லை வாக்குகள் போடுவதற்கு. அவர்கள் மாத்திரமல்ல, எல்லோரும் பின்தங்கி விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் வாக்குகள் தேசிய கூட்டமைப்புக்கு குறைந்தது. இதன் நிமித்தம் விகிதாசார தேர்தல் முறைப்படி அவர்களுக்கு ஒரு தற்செயலாக 3 ஸ்தானங்கள் கிடைத்துவிட்டது. ஆனால் மாகாண சபையில் நீங்கள் கொடுத்த வாக்குகள், அதற்கு பின்னர் ராஜபக்சவை அப்புறப்படுத்துவதற்கு அதற்கு மேலால் நீங்க கொடுத்த வாக்குகள், இதற்கும் மேலால் இம்முறை கிடைக்குமாக இருந்தால் அந்த 7வதும் எங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த